எம்பி வாழால சூப்பரான ஒரு எபிசோட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் வந்து மேனுவல் மோடி வந்து போன்ல நம்ம போன்ல வந்து மேனுவல் மோட் இருக்கலாம், அதை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு போட்டிருந்தேன். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம், தமிழ்ல பார்த்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பிரஷ் வந்து எப்படி பறக்க ஓடுற மாதிரி ஒரு போட்டோ எடிட் பண்ணது அப்படின்னா. இதுல வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி பறக்க வருது அப்படிதான் பார்க்க போறோம். இதுல வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்கு. அது என்னென்ன ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் ஸ்டெப்ல வந்து நம்ம வந்து வந்து எப்படி எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்றது, இந்த பறக்கிற மாதிரி எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்றது. ரெண்டாவது வந்து அது எப்படி எடிட் பண்ணுது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் ஸ்டெப்ல வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்றது, அதுக்குள்ள டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எப்படி பண்ணணும்னா, ஒரு கயரோ இல்லைன்னா ஒரு கம்பை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு அதுல வந்து இப்படி ஃபுல்லா அப்படி ரப்பர் பேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அப்படி முடிவே இல்லாத மாதிரி அந்த கயருக்குள்ள வந்து போட்டு கட்டிடும். ஸோ வந்து உங்களுக்கு காட்டுறேன், இந்த மாதிரி நீங்க கட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எடுக்கிறதுக்கு வந்து நல்ல வசதியா இருக்கும். அதே மாதிரி அந்த நூல் வந்து அந்த வெயிட்டை தாங்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது கூட எக்ஸ்ட்ராவா அந்த A few moments later. இந்த போட்டோ வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷுவல் மைண்ட்ல வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு போட்டோ எடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பாக்கலாம். இந்த எடிட்டிங் வந்து நான் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஸ்னாப்சீட், அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து அடோப் லைட்ரூம் அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணிருக்கேன். அடோப் லைட்ரூமோட 2020 விஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்னாப்சீட் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல கிடைக்கும். சோ வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாலும் வாங்க. நான் வந்து போன்ல உள்ள போட்டோ வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து மொபைல் போட்டோகிராஃபி அப்படின்னு தான் போட்டுக்கோம். சோ வந்து டிஎஸ்எல்ஆர்ல இருக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி தான் வித்தியாசம். நான் இதுல பண்ற ப்ராசஸ் வந்து அப்படியே டிஎஸ்எல்ஆர் போட்டோ பண்ணி அதோட ரிசல்ட் வந்து நான் காட்டுறேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோவில் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டூல கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து க்ரோப் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து நமக்கு என்ன சைஸ்க்கு, அதாவது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த பிக்சர் வந்து எனக்கு இந்த அளவுக்கு இந்த ஃப்ரேமில் இருக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு ஜஸ்ட் இந்த அளவுக்கு வச்சிடுறேன். வச்சுட்டு நான் ஒரு டிக் பண்ணிடுறேன். ஓகே, டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டூலை கிளிக் பண்ணுறீங்க, அதில் வந்து ஹீலிங் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த ஹீலிங்கை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இப்படி ஜூம் பண்ணுறீங்க. ஜூம் பண்ணக்கப்புறம் அப்படியே மேலே லேசாக அப்படி தள்ளினோம்னா அந்த ஃபோட்டோ வந்து ஹீலாயிரும். ஓகே, நான் வந்து இப்படி ஃபுல்லாக பண்ணிவிட்டு வந்து வந்து எப்படி ஹீல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபோட்டோ வந்து ஹீல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ப்ளர் பண்ண போகிறோம். ப்ளர் பண்ணதுக்கு டூல்ஸை கிளிக் பண்ணுறீங்க, அதில் வந்து லென்ஸ் ப்ளர் அப்படின்ட்டு இருக்கும்ல, அந்த லென்ஸ் ப்ளர் கிளிக் பண்ணி இதை அப்படியே நல்லா சுருக்கி வச்சுக்கோங்க. சுருக்கிட்டு ட்ரான்சிஷனை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அது கூட வந்து ப்ளர் ஸ்ட்ரென்த்து அப்படின்றது அது வந்து ஒரு 18 வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கொஞ்சம் அளவு ப்ளர் கிடச்சா போதும். நெக்ஸ்ட்டு வந்து டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி மேலே இருக்க புள்ளியை கிளிக் பண்ணுறோம். வீவ் எடிட்ஸ் போகிறோம். வீவ் எடிட்ஸில் லென்ஸ் பிளரை வரைய போகிறோம். இப்போ லென்ஸ் பிளரை வந்து சும்மா அப்படி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்படி வரைகிறதுக்கு. நான் ஸ்னாப்சீடு, பிக்சாட்டு, லைட் ரூம் பற்றி எல்லாமே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள். அதோட பேசிக்கானது எந்தெந்த டூல் இதுக்கு இதுக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ இப்படியெல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து நான் வரைஞ்சிட்டு இதில் வந்து சில இடத்துல வந்து இந்த மாதிரி வருது பார்த்திங்களா, அதில் வந்து நம்மளால 0 இல்லைனா ஒரு 25 கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து வரைஞ்சோம்னா அந்த ஒயிட் வந்து அவ்வளோவா தெரியாது. இல்லைனா மேக்ஸிமம் வந்து நீங்கள் 0 கொடுத்துருங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி லைட் ரூம் வந்து ஷார்பன் பண்ணும்போது அது தெரியாது. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து நம்ம வரைஞ்சது எதுவுமே தெரியல. ஓகே, ஃபுல்லாக வந்து நான் ப்ளர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் ப்ளர் பண்ணிட்டேன். அது வந்து எப்படி நான் ஃபுல்லாக நல்லா ப்ளர் பண்ணியிருக்கேன் அப்படி பார்க்குறதுக்கு இந்த ஐ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் வந்து அதில் ரெட் கலர் தெரியும். ரெட் கலரில் இருக்கிற இடம் எல்லாமே ப்ளர் பண்ணால் தான். ஸோ எங்கேயாவது விட்டு போயிருந்தால் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணக்கப்புறம் இப்படி நம்ம பார்த்தாச்சு. இந்த ப்ரஷ்ஷு கீழே இருக்க ஒயிட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம நான் வந்து 0 போட்டு அந்த ஒயிட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். பார்க்க ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபோட்டோ வந்து நம்ம வந்து இன்ஸ்டாவில் போடும்போதோ இல்லை வேறு எதுலேயே அப்லோட் பண்ணும்போதோ இந்த வந்து இந்த கேப் வந்து தெரியாது மேக்ஸிமம். இல்லைனா நம்ம வந்து லைட் ரூல் போயிட்டு ஷார்ப் பண்ணி கூட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து இப்போ இது வந்து அவ்வளோ மேக்ஸிமம் தெரியாது. இப்போ நான் வந்து இதை வந்து நான் அழிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆல்மோஸ்ட் வந்து நான் ப்ளர் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து ப்ளர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது வந்து ப்ளர் பண்ணக்கப்புறம், அப்போ இந்த இது வந்து தனியாக தெரியுதுல்ல. ஸோ வந்து இந்த ஃபோட்டோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்து லைட் ரூமில் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, இது ஒயிட் இருக்கனால தான் அந்த கிளார் அடிக்குது. ஸோ வந்து நீங்கள் வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளார் அடிக்காது, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைட் ரூமுக்கு போயிடலாம். லைட் ரூமோட 2020 லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் பார்த்துக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ரெண்டு ஃபோட்டோவுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஃபோனில் எடுத்து நான் ப்ளர் பண்ணது, இது வந்து டிஎஸ்எல்ஆரில் எடுத்து அந்த இதை மட்டும், அதாவது அந்த நூலை மட்டும் அழித்தது. ஸோ வந்து இப்போ நம்ம எதில் கலர் கரெக்ஷன் பண்ணதுன்னா, அதுக்கும் இதுக்கும் சேமாக வர மாதிரி பண்ணலாம், ஆனால் இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண முடியும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதிலே பண்ணிடலாம். முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து ஹைலைட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ண போகிறோம். ஹைலைட்டை வந்து எது கம்மி பண்ணுறோம்னா, மேலே இருக்க வெள்ளை கலர் வந்து அடிச்சு தூக்கியிருக்கு. அப்போ வந்து அதை கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு எல்லோயிஷ் கலரில் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக வந்து நம்ம மிக்ஸை கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து பச்சையை கிளிக் பண்ணி இந்த பக்கம் தள்ளி பார்க்கலாம், அது நல்லா இல்லை. அப்போ வந்து நம்ம எல்லோ கலர்லேயே சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, பேக்ரவுண்டில். ஸோ வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த எல்லோ கலரில் வந்து லைட்டாக சாச்சுரேஷன் கூட்டிக்கலாம். கூட்டிட்டு அந்த பக்கம் சேஞ்ச் பண்ணால் ஆரஞ்சு, ஒரு ஆரஞ்சு மிக்ஸில் வரும்.
லைட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லூமினஸை கிளிக் பண்ணி ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி லூமினஸை கூட்டுவோம் ஃபேஸில் இருக்க ஒரு ஒயிட் கிடைக்கிறதுக்காக. ஸோ வந்து அப்புறம் வந்து டன் பண்ணிடலாம். டன் பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த கார்னர் கிளிக் பண்ணி நமக்கு எப்போ நம்ம பண்ணுற விஜினிட்டி அந்த விஜினிட்டி எப்படி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற அந்த அதுக்கு கீழே பண்ணுற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா முக்கோண மாதிரி, அதில் வந்து நம்ம ஷார்ப்பனிங் கொஞ்சம் கூட்டிக்கிட்டு நாய்ஸ் ரிடக்ஷனை கூட்டிக்கலாம். இந்த ஷார்ப்பனிங் நாய்ஸ் ரிடக்ஷன் எது கூட்டுதுன்னா அந்த நம்ம மேலே எரேஸ் பண்ணும்போது ஒரு கோடு மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த கோடு வந்து அதிகமாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ வந்து ஃபோட்டோ வந்து எவ்வளோ சூப்பரான செம்ம ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து இப்படி நம்ம எடிட் பண்ணிட்டு வரும்போது இந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. விஜினிட்டி வேணால் கொஞ்சம் கூட டெக்ஸ்டர் வந்து கொஞ்சம் கூட்டிக்கங்க, இருந்தாலும் நல்ல ஒரு ஹார்ஷான லுக்கு கிடைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து மேலே உள்ளதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு சாதாரண லைட் ரூம் வந்து ஆப்ஷன் கிடைக்காது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லீனியர் கிரேடியன்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி அதில் உள்ள கட்டமாக உள்ளதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவில் வந்து ஒன்று டச் பண்ணால் இந்த மாதிரி ஒன்று வரும். மேலே உள்ள லைனை அப்படியே தூக்கிட்டு இதை வந்து அப்படியே மேலே தள்ளிடுங்க. தள்ளதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கலர் வந்து கீழே கலர் அப்படின்றதுல வந்து அதில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்து ஜஸ்ட்டு வந்து அதை இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஃபோட்டோ வந்து ஒரு பார்க்கவே பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான லுக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லைட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எதாவது பிளாக்கை குறைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது சின்ன 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 கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த லைட் ரூமில் வந்து எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லைட் ரூம் கலர் கரெக்ஷன் அப்படின்னு ஒரு 6 டிஃப்ரெண்டான கலர்ஸ் பற்றி, அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இதில் வேறு ஒன்றுமே பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது. இப்போ இதே செட்டிங்ஸை வந்து நம்ம அந்த ஃபோட்டோவில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதோட சேம் செட்டிங்ஸ் தான் இதிலேயே நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து லைட்டாக ஷார்ப்பன் மட்டும் கொஞ்சம் கூட்டலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன்னா அந்த ப்ரஷ்ஷு அதோட நேம்ஸ் வந்து அவ்வளோ தெளிவாகவே தெரில. நாய்ஸ் ரிடக்ஷன் லைட்டாக கம்மி பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நான் ஷார்ப்பனை மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி நல்லா கூட்டிக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து அந்த பேஸ்டோட அந்த இது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து இது இப்போ இருக்குது, ஏன்னா இது ஃபோனில் எடுத்தது, ஃபோனில் எடுத்தது இந்த அளவுக்கு தான் கிடைக்கும். மேபி வந்து நீங்கள் உங்களோட வேறு ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது வந்து டிஎஸ்எல்ஆர் எடுத்தது, இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, இது வந்து ஃபோனில் எடுத்தது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே ஒன்றும் கிடையாது. நம்ம நினச்ச கண்டென்ட் வந்து இதில் வந்திருக்கா, அதுதான் பெஸ்ட்டான விஷயம். டிஎஸ்எல்ஆருக்கு ஃபோன் வராது அப்படின்றத நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஃபோனில் என்னால் மேக்ஸிமம் எடுக்க முடிஞ்சது இதுதான், டிஎஸ்எல்ஆரில் எடுக்க முடிஞ்சது இது தான்.